இந்த குழம்பு ஒரு வார நாளோ நீங்க வெளியில வச்சு சூடு பண்ணி சாப்பிடுங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். இது பழசு ஆகாகத்தான் இந்த குழம்போட டேஸ்டே. புதுசா வைக்கையில கூட ஒரு மாதிரி லேசா நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பழசாக பழசாக இதனோட டேஸ்டே மாறும், நல்லாவும் இருக்கும். குழம்புக்கும் ஊற்றி சார்ந்த சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிடலாம், இட்லிக்கும் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். ஏன்னா இட்லி வந்து புளிப்பு கம்மியா இருக்கும், அதனால இந்த குழம்பு வந்து இட்லிக்கு நல்லா இருக்கும். கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறணும். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விடுங்க. வெங்காயம் 100 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம். அதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதங்கட்டும். வதங்கின விட்டு தக்காளி போடணும். வெங்காயத்தோட பதத்தை பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். இப்படி வதங்கிடுச்சா இனி தக்காளி போடணும். தக்காளியும் 100 கிராம் தக்காளி. தக்காளி வதங்கணும். இது வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டோம்னா போடணும். இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் மூடி போட்டு 2 நிமிஷம் வைக்கிறேன். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் திறந்து பார்க்குறேன். தக்காளி வெங்காயம் தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த சிம்மில் வச்சுக்கிடுவோம். குழம்பு மிளகாய்த்தூள் பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் போதும். வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான். இப்போ இதில் ஒரு எலுமிச்சக்காய் அளவு புளி தண்ணி விட போகிறேன். தண்ணி விட்டு உடனே தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறணும். நம்ம வந்து கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தானே, அது வந்து குழு குழுன்னு வரும். அதனால கொஞ்சம் தண்ணி கூட விட்டுனாலும் பிரச்சனையே இல்லை. நான் இப்போ ஒரு 2 டம்ளர் 400 மில்லி அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 கிலோ கருணக்கிழங்கு. இது நல்லா மசால் கொதித்து வாசம் வரும். அந்த வாசம் வந்த உடனே கிழங்க போடணும். நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, குழம்பு நல்லா சலசலன்னு கொதிச்சிருச்சு, மசால் வடையும் போயிருச்சு. இப்போ நம்ம கருணக்கிழங்கு 1/2 கிலோ கருணக்கிழங்க தட்டுறோம். போட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த டயத்தில் நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு இப்போ பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் உப்பு போடுறேன். இது கொஞ்சம் சலசலன்னு கொதிச்ச உடனே தேங்காய்பால், 1/2 தேங்காயோட தேங்காய்பால் எடுத்து இதில் விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு குழம்பு நல்லா கொதிச்சு மசால் வாடை எல்லாமே போயிட்டு அவ்வளோதான் போதும். நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் பார்த்துட்டோம். இனி நான் தேங்காய்பால் ஊற்ற போகிறேன். 1/2 முறி தேங்காய் பால். இதை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் ஓரமாக கொதிச்ச உடனே அந்த அன்னைக்கு இறக்கிட்டு அப்படியே தாளிச்சிட வேண்டியது. உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும் அப்படின்னா தேங்காய் பாலை கம்மி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த கொதிச்சுட்டு பார்த்தீங்களா, போதும் இந்த பதம் போதும். இதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. அப்படியே தேங்காய் பால் வந்து திரி திரியாக ஆயிரும். நான் இன்ன அடுத்து தாளிக்க போகிறேன். நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றுங்க போதும். கொஞ்சம் போல வெந்தயம் எண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் ஒரு 25 வெந்தயம் வரணும். கடுகும் அது மாதிரி எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கடுகு வரணும். அந்த மாதிரி பொரிஞ்ச உடனே 2 இனக்கு கருவேப்பிலை. தாளிச்சாச்சு. உங்களுக்கு கையிலேயே எல்லாம் கடுகு வெந்தயம் எல்லாத்தையுமே ஸ்பூனை கட்டாமல் கையிலே போட்டேன். நம்ம கையில் உள்ள மனமே இந்த குழம்புக்கு ருசி கொடுக்கும். அதுக்காக தான் கையிலே காட்டுறது. நீங்கள் எதையுமே கையிலேயே போட்டு பாருங்க, அந்த ருசியே குழம்புக்கு தனி. இது கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. என்னோட நான் இப்படி தான் வைப்பேன். மற்றவங்க எப்படி வைப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு இந்த மாதிரி வச்சா தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி குழம்பு தான் பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.